நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் ஜெர்மனிக்கு வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே ஒரு பெரிய ப்ராசஸ் தான். நம்ம அங்கேருந்து அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை, இங்கே வந்து நம்ம ரீச் ஆனதுக்கப்புறமும் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பண்ண வேண்டியது சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப். நீங்கள் சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸ் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டு, நீங்கள் இருக்க வீட்டோட கான்ட்ராக்ட் இல்லைனா சப் கான்ட்ராக்ட் இல்லை கேர் ஆஃப் லெட்டர், ஏதாச்சும் ஒன்று, இந்த மூணில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இதில் அப்பாயின்மெண்ட் வாங்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து ரொம்ப லேட்டாகி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம்லாம் நிறைய பேர் கிடைக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எங்கள் சிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் ஒரு 7 o'clockலாம் நேரத்தில் எழுந்திரிச்சு போய் அந்த பர்கர் பியூரோ ஆஃபீஸில் நின்னிங்கன்னா, அந்த லைனில் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி யார் ஃபஸ்ட்டு நிற்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு 8 o'clock 9 o'clock மேலே அந்த அப்பாயின்மெண்ட் பேசிஸில் போயிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும், ஏன்னா சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி தான் மற்ற அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம அதை ப்ரூஃபாக காட்ட முடியும். இங்கே சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ரேஷன் கார்டு மாதிரினு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து நீங்கள் சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களோட போஸ்ட் பாக்ஸில் உங்களோட பேர் ஒட்டினீங்கன்னா தான் உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா நீங்கள் இங்கே வரையில் வந்து உங்களோட அட்மிஷன் லெட்டரில் தான் நீங்கள் வந்திருப்பீங்க, ஆனால் என்ரோல் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ரோல்மெண்ட் லெட்டருக்கு வந்து உங்களோட சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சப்மிட் பண்ணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் தான் இப்போ போஸ்ட்டே வரதில்ல, ஆனால் இங்கே டெய்லி போஸ்ட் ஆஃபீஸில் என்னோடய போஸ்ட் பாக்ஸை திறந்து பார்த்தா ஒரு குறைஞ்சி ஒரு 2-3 போஸ்ட் என்னமோ எனக்கு லெட்டர் கொடுக்குறீங்களே, ஏங்க இது வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கு வெறும் லெட்டர், ஆனால் உள்ள பிரித்து படித்தா தான் என்னுடைய இதயம் தெரியும். புதுசா இப்பதான் வந்திருக்கீங்க ஜெர்மனிக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸுக்கு ஒரே லெட்டரா வரும். ஸோ அதனால மறக்காம வந்து சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க, ஏன்னா அதுதான் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப். இங்க இருக்க மற்ற டீடைல்ஸ், பேங்க் கார்டு, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு கூட போஸ்டில் தான் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட அட்ரஸை ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அதுக்கெல்லாம் வந்து ஃபர்தராக ப்ரொசீடே பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நேராக பேங்க்குக்கு போயிருங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். இங்கே பேங்க்ஸ் பார்த்தா நிறைய பேங்க்ஸ் இருக்குது, ஸ்பார்காசா, டாய்ச் பேங்க், ஃபோக்ஸ் பேங்க், அந்த மாதிரி ஒரு ஒரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து டாய்ச் பேங்க் எடுத்திருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பார்காசா, மேக்ஸிமம் இந்த 2 பேங்க்ஸ் தான் நம்ம இந்த சிட்டியில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்த புதுசில் வந்து ஸ்பார்காசாவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு பேங்க்குக்கு, ஆனால் டாய்ச் பேங்க்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்து டாய்ச் பேங்க்லேயுமே வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குமே அதே தான், சேம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஒன்று வாங்கணும், அது வந்து உங்களோட லோக்கல் இன்டர்நெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கோட அட்ரஸ் இருக்கும் இல்லை ஃபோன் நம்பர் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு மறக்காமல் உங்களோட பாஸ்போர்ட்டு, அப்புறம் சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் ஐடி கார்டு, இந்த மூணையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்தியாவிலேருந்து உங்களோட ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை உங்களோட பிளாக்டு அக்கௌண்ட்லேருந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் வந்து மஸ்ட். ஸோ அதனால் வந்து செகண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பேங்க் அக்கௌண்ட். இது போக வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கப்புறம் சோஷியல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று வாங்கணும், அப்புறம் டாக்ஸ் ஐடி நம்பர், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்ஸாக பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆக்டிவேட் ஆகணும்னா அந்த நம்பர் போஸ்ட்டில் தான் வரும். அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட வந்து உங்களோட சோஷியல் செக்யூரிட்டின்னு ஒரு நம்பர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கள, அதுலேருந்து உங்களோட டாக்ஸ் ஐடி நம்பர் வந்துடும். நீங்கள் அந்த ஆஃபீஸில், பர்கர் பியூரோ ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து உங்களோட டாக்ஸ் ஐடி நம்பர் வாங்கலாம், ஆனால் மேக்ஸிமம் வந்து 2 டேஸில் போஸ்ட் அனுப்பிடுவாங்க. ஸோ அங்கே நீங்கள் நின்று டைம் இது பண்ணி வாங்குறதுக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பிடுவாங்க. இதனால தான் சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸை கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த எல்லா ப்ராசஸுமே நடக்கும். இதெல்லாம் நீங்கள் வாங்கி முடிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் பண்ணீங்களோ அது உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்ட் டைம் ஜாப்ஸுக்கு தேடுறப்போ அவங்க இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கேட்பாங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க பார்ட் டைமே கொடுப்பாங்க. அப்புறம் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து 100% அவங்க அக்கௌண்ட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சா தான் அடுத்தது வந்து என்ன பண்ணலான்னு பார்க்க முடியும். அது போக உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கும் காசு இல்லை, அதுவும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேங்க்லேருந்து தான் எடுக்க முடியும். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் வந்தோன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரிணி. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.